ஆஃபீஸோட பேர் காரணம் நான் சொல்லியிருந்தோம். இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் குடிசியா. 1969 வந்து ஒரு ஸ்பெஷல் இயர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். 1969 வந்து அப்பல்லோ வந்து மூணில் லேண்ட் ஆச்சு. ஸோ அந்த வருஷத்தில் நாங்கள் வந்து 1969 இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு அசோசியேஷனும் எப்படி ஒரு ஹம்பிள் பிகினிங்கோ அதே மாதிரி தான் இந்த அசோசியேஷனும் ஒரு 20 பேர் வச்சு இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பித்த புதுசில் வந்து அதோட நோக்கம் வந்து அப்போது கோயம்புத்தூர் அப்போ தான் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு அசோசியேஷன் தேவைப்படுது, கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷனுக்காக தேவைப்படுதுன்னு ஆரம்பித்த ஒரு இந்த ஒரு அசோசியேஷன். அதுக்கு வந்து ஒரு இடம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் ஆரம்பித்த இந்த ஒரு அசோசியேஷன். அப்போது இருந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஒரு 10-20 பேர் ஜிடி நாயுடு அவர்களை சந்தித்து, ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன் ஆஃப் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர். அவரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், உங்கள் சப்போர்ட் வேணும், இடம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு 100 பேர் நீங்கள் சேர்த்து கொண்டு வாங்க, மெம்பர்ஸ் சேர்த்தாச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இடம் இலவசமாக கொடுக்குறேன், உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கொடிசியாக்காக ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2500-3000 ஸ்கொயர் ஃபிட் ஏரியாவில் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் அவர் ரெண்ட் இல்லாமல் ஆஃபீஸ் நடத்துறதுக்காக எங்களுக்கு ஒரு உதவி பண்ணார். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த அசோசியேஷன். அந்த மாதிரி ஆரம்பித்த அசோசியேஷன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் அந்த கிரீவன்ஸ் ரிட்ரெசல், பாலிசி அட்வொகசிஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைகள், நம்மளுடைய குறைகள், இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு என்னென்ன வேணுங்கிற மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஆரம்பித்த அந்த அசோசியேஷன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 1969 ஆரம்பித்த அந்த அசோசியேஷன் ஒரு 2 வருஷத்தில் வந்து மனு நிதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து குடிசை வந்து சிங்கிள் விண்டோ அப்படின்னு கேட்டது வந்து மனு நிதி திட்டமாக அவங்க ஆரம்பித்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை வந்து அந்த காலத்தில் ஆரம்பித்து வச்ச ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். இன்னொரு விஷயம் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். கொடிசாங்க இந்த அமைப்பு வந்து ஒரு பக்கம் மெம்பர்ஸ்க்கு வந்து மெம்பர்ஸோட வளர்ச்சிக்காகவும் அவங்க உறுதுணையாக நிற்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் பாடுபடுற, அதே சமயத்தில் 3 வெர்டிகல்ஸாக இயங்கிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கொடிசா இன்டெக் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அவினாஷ் ரோடில் இருக்கிற அந்த எக்ஸிபிஷன் சென்டரில் வந்து நாங்கள் எக்ஸிபிஷன்ஸ் நடத்தி ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து 2019 வந்து நாங்கள் வந்து சிஐபிஎல்னு சொல்லக்கூடிய கொடிசா இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படிங்கிறது ஒரு 10 வருட உழைப்புக்கு பின்னால் அந்த பார்க்கை வந்து உருவாக்கணும். அது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஆஃப் அவனேஷ் ரோட் மோபிரி பழையமங்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 260 ஏக்கராகவும், கள்ளப்பாளையம்ங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு 150 ஏக்கராகவும் நாங்கள் வாங்கி அதுக்கு வந்து வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் லைக் ரோட்ஸு, வாட்டர் சப்ளை, 24 hours வாட்டர் சப்ளை, பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து அங்கே வந்து வச்சு பயன்படுறதுக்காக நாங்கள் எங்கள் மெம்பர்ஸ்க்காக அதை பண்ணோம். அது மிகப்பெரிய இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன் ஒரு 400 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்குறது குடிசி, அதான்னு பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். குடிசி இஸ் மோஸ்ட் டெமோக்ராட்டிக் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ் நாங்கள் வந்து டியூ எலெக்ஷன் ப்ராசஸில் வித் எங்களுடைய பைலாஸை மேற்கொண்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. லைக் பிரசிடென்ட் வில் ஒரு பிரசிடென்ட் வந்து 2 இயர்ஸாக டேர்ம் எங்களுக்கு, அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் மூலிமா தான் நாங்கள் வந்து இங்கே வந்து ப்ராப்பராக நடத்திட்டுருக்கோம். தட் இஸ் ஒன் திங். அப்போ அதே மாதிரி ட்ரான்ஸ்பரன்சி எடுத்துட்டோன்னா நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம், சங்க பழகின ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா எனி மெம்பர், இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க, ரெகுலராக இருக்கவங்க இருக்காங்க, ரெகுலராக 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரோல் மோர் தென் 5000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கும் கொடிசாக்குள்ளே வந்தோன்னா எல்லா பேப்பர்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா
டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த டேபிள் மேலே இருக்கும், எல்லோரும் எடுத்து படிக்கலாம், அதுக்கு அவங்க கமெண்ட்ஸ் எழுதிட்டு போகலாம். அந்தளவுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்பரண்டான ஆர்கனைசேஷன். அதை நாங்கள் வச்சுருக்க பேர் சங்க பழகே நாங்கள் பேர் வச்சுருக்கோம்.